வெல்கம் டு விட்டி கார்டன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஜாப்பனீஸ் பிளேவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஜாப்பனீஸ் பிளேயோட நேம் என்ன அப்படின்னா, ஹோகோரோமோ. ஹோகோரோமோ நேமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, ஏன்னா ஜாப்பனீஸ் நேம், அதனால் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹோகோரோமோ அப்படின்னா என்ன, அந்த டைட்டிலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ரோப், ஒரு விங் ரோப் அப்படின்னு சொல்லலாம். விங் ரோப், விங் ரோப்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ரோப் அப்படின்னாவே ஒரு அவுட்டர் கார்மெண்ட், அதாவது நம்ம வெளியே போடக்கூடிய ஒரு அவுட்டர் கார்மெண்ட் அப்படின்னு சொல்லி மீனிங். ஸோ அதுதான் ரோப். இங்கே விங் ரோப் அப்படின்னா ஒரு தேவதை, தேவதைக்கு அந்த சிறகு மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அது மாதிரி இருக்க அணியக்கூடிய ஒரு உடை, அதைத்தான் இங்கே டைட்டிலாக வந்து வச்சுருக்காங்க. ஓகே, இந்த ஹோகோரோமாவை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஜியாமி மோட்டோக்கியோ அப்படிங்கிறது தான் எழுதியிருக்காரு. ஹோகோரோமோ அப்படிங்கிற ட்ராமா என்ன வகையை சார்ந்தது அப்படின்னா, ஒரு நாக் பிளே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. NOH, அந்த நாக் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா, கிளாசிக்கல் டான்ஸ் ட்ராமா அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். இந்த ஹோகோரோமோ அப்படிங்கிற பிளே வந்து ஒரு சின்ன பிளே தான். இந்த பிளேயில் என்ன சொல்லியிருக்காரு ஜியாமி மோட்டோக்கியோ அப்படிங்கிறத இந்த சமரியில் வந்து பார்க்கலாம். ஒன் ஸ்ப்ரிங் மார்னிங். ஸ்ப்ரிங் அப்படின்னா என்னென்னா, தமிழில் வசந்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மரத்தில் இலையெல்லாம் முதிர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து முளைக்கும் பார்த்தீங்களா, அப்படியே இலையெல்லாம் பசுமையாக வந்து முளைச்சு அப்படியே க்ரீனிஷாக இருக்கும். ஸோ அந்த சீசன் தான் ஸ்ப்ரிங் சீசன். அந்த ஸ்ப்ரிங் சீசனில் ஒரு நாள் ஹக்கோயோ அப்படிங்கிற ஒரு ஃபிஷர்மேன் அவரோட கம்பானியன் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு மீன் பிடிக்கிறதுக்காக வந்துட்டுருக்காரு. எங்கே அப்படின்னா, மிகோ நோ மட்சுபரா அப்படிங்கிற பீச் ஓரமாக அவர் வந்து நடந்து வந்துட்டுருக்காரு. அவங்க வர்ற வழியில் பைன் ட்ரீஸ்லாம் நிறைய முளைச்சிருக்கு, நல்ல பச்சை பசேர்னு இருக்கக்கூடிய பைன் ட்ரீஸ். தூரத்துலேருந்து பார்க்குறாங்க, அந்த பச்சை பசேர்னு இருக்கிற பைன் ட்ரீஸ் மேலே என்னமோ ஒரு ரோப், அந்த ஃபெதர் ரோப் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. உடனே கிட்ட வந்து பார்க்குறாங்க, கிட்ட வந்து பார்த்தோன்னா அதோட அழகில் வந்து இவர் ரொம்ப மயங்கிறார். வா, இவ்வளோ பெரிய, இவ்வளோ அழகான ஒரு ஃபெதர் ராபா, இதை வந்து நான் இதுவரையிலும் பார்த்ததே இல்லை, இவ்வளோ அழகாக இருக்குது, இதை நம்ம வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம், இது வந்து நம்மளோட குடும்ப சொத்து மாதிரி, அதாவது விற்காமல் அப்படியே பத்திரமா வச்சுருப்பாங்க இல்லையா, இவர் வச்சுருப்பார், அடுத்து இவருக்கு அடுத்து இவர் பையன் வச்சுருப்பார், இவர் பையனுக்கு அடுத்து அவரோட பையன் வச்சுருப்பார். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து பாதுகாத்துக்கிட்டே வரலாம், இதை வந்து நம்ம வீட்டில் போய் ஒரு ஹேர்லூமாக வந்து வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கொண்டு போகிறான் அப்படின்னு எடுக்கிறார். எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் முன்னாடி போகிறாரு. போன உடனே டெனின் அப்படின்னு சொல்லி ஒரு தேவதை வந்து முன்னாடி நிற்குது. முன்னாடி நின்று அவங்கள நிறுத்தி, அது என்னோடய ஃபெதர் ராப் தான், அது என்கிட்ட கொடுத்துருங்க, அது இருந்தால் தான் நான் வந்து ஹெவனுக்கு வந்து போக முடியும், நான் ஒரு செலஸ்டியல் மெய்டன் அப்படிங்குது. செலஸ்டியல் மெய்டன் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹெவனில் டான்ஸ் ஆடக்கூடியவங்க, ஒரு ஹெவன்லி மெய்டன், அதனால் அந்த ட்ரெஸ் இருந்தால் தான் நான் போய் ஹெவனில் போய் டான்ஸ் பண்ண முடியும், அந்த ட்ரெஸ்ஸை வந்து எனக்கு கொடுத்துருங்க, நான் வந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. சொன்னதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ஹக்கோயோ வந்து இதை கொடுக்குறதுக்கு மனசே இல்லை, அவருக்கு இவ்வளோ அழகான ரோப் இருக்குது, இதை வந்து திடீர்னு இப்படி வந்து கேட்குறாங்க, எப்படி கொடுக்குறது, இது அவங்களதான் இல்லையான்னு கூட தெரியாதே அப்படின்னு சொல்லி அவர் வர கொடுக்காம வச்சுருக்காரு. இவங்களா இந்த தேவதை வந்து புலம்புறாங்க, நான் அந்த ட்ரெஸ் இல்லாமல் என்னால் போக முடியாது, மறுபடியும் நான் வந்து ஹெவனுக்கு போக முடியாது, அந்த ட்ரெஸ் இருந்தால் தான் போக முடியும், அதனால் எனக்கு கொடுங்க அந்த ட்ரெஸ்ஸை அப்படின்னு அந்த செலஸ்டியல் மேடன் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இவங்க அப்படியே புலம்பிக்கிட்டே இருக்கிறத கேட்டவுடனே இவருக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உடனே பக்கத்தில் போய், ஓகே இந்த ஃபெதராப் வந்து நீங்களே வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் ஒரு கண்டிஷன் சொல்கிறார். என்ன கண்டிஷன் அப்படின்னா, இந்த ஃபெதராப்பை நான் உன்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா, இந்த ஃபெதராப் உனக்கு வேணும் அப்படின்னா, நீ வந்து எங்களுக்கு முன்னாடி ஒரு டான்ஸ் பண்ணிட்டு போகணும், நீ தான் ஹெவனில் டான்ஸ் ஆடுவேலை, அந்த டான்ஸை வந்து நீ இங்கே ஆடணும், எங்கள் முன்னாடி ஆடுனேன் அப்படின்னா இந்த ஃபெதராப் வந்து உனக்கு நான் தந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அந்த தேவதை வந்து, நான் ஹெவனில் டான்ஸ் ஆடுற மாதிரி ஆடணும் அப்படின்னா எனக்கு அந்த ஃபெதர் ரோப் வந்து வேணும், அது இருந்தால் தான் நான் அப்படி டான்ஸ் ஆட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இவருக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா, இந்த ஃபெதர் ரோப்பை வந்து நம்ம அவங்கள்ட்ட கொடுக்கலாம், ஆனால் கொடுத்ததுக்கு அப்புறம் இவங்க நம்ம முன்னாடி டான்ஸ் ஆடாமல் இவங்களாட்டை பறந்து போயிட்டாங்க அப்படின்னா, ஹெவனுக்கு போயிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. நான் உன்ட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னா நீ வாட்ட பறந்து போயிட்டேன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, அதுக்கு அந்த செலஸ்டியல் மேடன் வந்து ஒரு பதில் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த பூமியில் இருக்கிறவங்க மட்டும்தான் ஏமாத்துவீங்க, ஆனால் இது வந்து அந்த ஹெவனில் வந்து கிடையாது, நாங்கள் எப்போயுமே நாங்கள் சொல்கிற வாக்கை வந்து கண்டிப்பாக காப்பாற்றுவோம், அதனால நான் அவங்க முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு தான் போவேன், எனக்கு அந்த ஃபெதர் ராப் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இவருக்கு வேறு கஷ்டமாக போச்சு, என்னடா அது இப்படி கேட்டோம் திடீர்னு வந்து இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபெதர் ராப் வந்து கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கப்புறம் அந்த மெய்டன் வந்து இவங்களுக்கு சொன்னது மாதிரியே ஒரு டான்ஸ் வந்து ஆடுது. அந்த டான்ஸ் எதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பேலஸ் ஆஃப் தி மூன், மூனில் இருக்கக்கூடிய பேலஸோட அழகை பற்றியும், பூமியில் இருக்கக்கூடிய மவுண்ட் ஃபியூஜி, ஃபியூஜி மவுண்டைனோட அழகை பற்றியும் வர்ணிக்கிற மாதிரி அந்த டான்ஸ் வந்து அமைஞ்சிருக்குது. அட்லாஸ்ட் இந்த செலஸ்டியல் மெய்டன் அது சொன்ன வாக்கை வந்து காப்பாற்றிருச்சு. ஹக்கோயவும் அவரோட கம்பானியனுக்கும் முன்னாடி இந்த செலஸ்டியல் மெய்டன் ஒரு ஹெவன்லி டான்ஸை வந்து ஆடிடுச்சு. ஆடினதுக்கப்புறம் இது அப்படியே காத்தோட காத்தா அப்படியே மவுண்ட் ஃபியூஜிக்கு பின்னாடி போய் அப்படியே மறைஞ்சு போயிடுது. இதோட இந்த பிளே ஹோகோரோமோ அப்படிங்கிற பிளே வந்து முடியுது. ஸோ ஹோகோரோமோ அப்படிங்கிற பிளே, இந்த பிளேவை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜியாமி மோட்டோக்கியோ அப்படிங்கிறவங்க வந்து எழுதியிருக்காங்க.
நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு கதையோட சமையல் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.